ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர யாராவது உங்ககிட்ட அம்பாளை பார்த்துருக்கேளான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்வேள் ஆனால் மகாபெரிவாலோட பக்தர் தியாகராஜ சுந்தரங்கிறவர்கிட்ட இதே கேள்வியை கேட்டால் உங்கள் கேள்விக்கு பதிலாக ஓ பாத்திரிக்கேனேன்னு சொல்வார் மகாபெரிவா காஞ்சிபுரத்தை தவிர வெளியூர்களுக்கு பொரிச்சியெல்லாம் அம்பாள் பூஜை நடக்கும்போதெல்லாம் தற்காலிகமாக ஒருத்தர் அம்பாளையும் பெரியவாளையும் மறைக்கிற மாதிரி பத்து நிமிஷம் அசராமல் திரையை பிடிச்சின்னு இருப்பார் அந்த பக்தரோட பேர் தியாகராஜ சுந்தரம் ஆஜானு பாகுவார் பார் அவரோட பக்திக்கு ஈடு இணையே இல்லை அவரோட ஆழமான அசைக்க முடியாத பக்தியை பார்த்து மகா பெரிவாளு தன்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமான பக்தர்களில் ஒத்தராக வச்சின்றிருந்தார் பூஜை நேரத்தில் திரைப்பிடிச்சுருக்கிறச்சே தன்னை மறந்து கூட பெரியவாளையோ அம்பாளையோ பார்த்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார் மகா கிட்ட அப்படி ஒரு பக்தி ஒரு நாள் திரையை பிடிச்சிட்டு இருக்கிறச்சே திடீர்னு அவரோட கைகள் வலிக்க ஆரம்பிச்சுது வலியை பொறுத்துண்டு பத்து நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தார் அதுக்கு மேலே அவரால் சமாளிக்க முடியல அவருக்கே தெரியாமல் அவரோட கை கொஞ்சம் தழைஞ்சு உள்ளே பார்த்துட்டார் அந்த நிமிஷம் அவர் பார்த்ததை அவராலேயே நம்ப முடியல சத்யஸ்வரூபியா சாக்ஷாத் அம்பாள் உயிரோடு உட்கார்ந்திருக்க மகாபெரிவா பூஜை புஷ்பங்களை அம்பாளோட காலில் சமர்ப்பிச்சுருந்தார் அவரால் அவரோட கண்களை நம்பவே முடியல அம்பாள் மேலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் தான் கண்ட காட்சியை சொல்லணும்னு மகாபெரிவா ஓய்வா இருந்த நேரத்தில் அவரை பார்க்க போனார் அவர் சொல்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட அம்பாள் தரிசனமாச்சா உன்னோட பக்திக்கும் நேர்மைக்கும் தூய உள்ளத்துக்கும் தான் இந்த அம்பாள் தரிசனம் கொடுத்துருக்கா சந்தோஷமாக க்ஷேமமாக இருன்னு பெரியவா சொன்னார் இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஆழமான பக்தி அசைக்க முடியாத இறை நம்பிக்கை நேர்மையான எண்ணங்கள் தூய சிந்தனை இத்தனையும் நாம் நம்மக்கிட்ட வளர்த்துட்டோன்னா அந்த கடவுள் நமக்காக பிரத்யட்சமாக தரிசனம் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே இல்லை ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर शंकर कांजी शंकरजीशंकर शंकर